சருகுகள் நேயர்களுக்கு வணக்கம். இராமாயணத்திலிருந்து மகாபாரதம் வரை வாழ்ந்த நபர்கள் பலர். அவர்களில் முக்கியமானவர் அனுமன். இராமாயணத்தில் மிகப்பெரிய ராம பக்தனாக விளங்கியவர் அனுமன். அவர் செய்த அளப்பரிய செயல் இராமாயணத்தில் பல, அவற்றில் முக்கியமானவை: ஆகாய மார்க்கமாக பயணம் செய்து சீதை இருக்குமிடம் அறிந்து சீதை தன் உயிரை மாய்த்துக் கொள்ள முயற்சி செய்யும் பொழுது தடுத்து காத்தவர் இராவணன். தன்னை சிறை பிடிக்க முயற்சி செய்கையில் இலங்கை முழுவதும் தீக்கு இரையாக்கினார். சீதை இருக்குமிடம் அவரின் நலன் போன்ற விவரம் தெரிவித்து இராமனின் துயர் துடைத்தவர். இலங்கைக்கு கற்களாலேயே பாலம் அமைக்க இராமனுக்கு பெரிதும் உதவியவர் இலக்குமணன். இந்திரசித்தின் பானத்தால் போரில் விழும் போது மூலிகை இருக்கும் பர்வதமலையையே சுமந்து வந்து லக்குமணன் உயிர் காத்தவர். அடுத்து மகாபாரதத்திலும் அனுமன் பங்கு மிகப்பெரியது. பாண்டவர்கள் நாடு கடத்தப்பட்ட போது தனக்கு சுகந்திகா மலர்கள் வேண்டும் என ஒரு முறை பீமனிடம் திரௌபதி கேட்டாள். பீமன் போகும் வழியில் ஒரு பெரிய குரங்கு படுத்து கொண்டு ஓய்வெடுப்பதை பார்த்தான். இதனை பார்த்து எரிச்சலடைந்த பீமன் பாதையை விடும்படி அந்த குரங்கை கேட்டான். ஆனால் அந்த குரங்கோ தனக்கு மிகவும் வயசாகி விட்டதென்றும் உதவி இல்லாமல் தன்னால் தனியாக நகர முடியாது என்றும் கூறியது. அதனால் பீமன் தொடர்ந்து செல்ல வேண்டுமானால் குரங்கின் வாலை நகர்த்தி விட்டு தான் செல்ல வேண்டும். அந்த குரங்கினால் எரிச்சலடைந்த பீமன் அதன் வாலை தன் தண்டாயுதத்தால் நகர்த்த முயற்சித்தான். ஆனால் அது கொஞ்சம் கூட அசையவில்லை. நீண்ட நேரம் கடுமையாக முயற்சித்த பின்னர் இது சாதாரண குரங்கு அல்ல என பீமன் உணர்ந்தான். தன் முயற்சியை கைவிட்ட பீமன் அந்த குரங்கிடம் மன்னிப்பு கோரினான். அதன் பின் தன் சுய ரூபத்தில் வந்த அனுமன் பீமனுக்கு அருள் வழங்கினார். மகாபாரதத்தில் மற்றொரு நிகழ்வில் சாதாரண குரங்கின் தோற்றத்தில் ராமேஸ்வரத்தில் அர்ஜுனனை சந்தித்தார் அனுமன். இலங்கையை அடைவதற்கு ராமர் எழுப்பிய பாலத்தை பார்த்த அர்ஜுனன், இந்த பாலத்தை கட்டுவதற்கு குரங்குகளின் உதவியை ராமர் எதற்கு நாடினார் என்றேன் நீ வியந்தான். அது மட்டுமின்றி அதுவே அவ்விடத்தில் தான் இருந்தால் தன் அம்புகளாலேயே இந்த பாலத்தை தனியாளாக எழுப்பியிருப்பேன் என்றும் கூறினான். அம்புகளால் பாலத்தை எழுப்பினால் அது போதுமானதாக இருக்காது என்றும், ஒரு ஆளின் எடையை கூட தாங்காது என்றும் குரங்கு வடிவத்தில் இருந்த அனுமன் அர்ஜுனனை விமர்சித்தார். இதனை சவாலாக எடுத்து கொண்டான் அர்ஜுனன். ஒருவேளை தான் கட்டிய பாலம் போதிய எடையை தாங்க முடியாமல் போனால் தீயில் குதித்து விடுவதாக அர்ஜுனன் சபதம் எடுத்தான். அதனால் தன் அம்புகளால் அர்ஜுனன் ஒரு பாலத்தை கட்டினான். அதன் மீது அனுமன் காலை வைத்ததும் அந்த பாலம் இடிந்தது. குழப்பமடைந்த அர்ஜுனன் தன் உயிரை மாய்த்து கொள்ள முடிவெடுத்தான். அப்போது அவன் முன் தோன்றிய கிருஷ்ணர் தன் தெய்வீக ஸ்பரிசத்தால் அந்த பாலத்தை மீண்டும் எழுப்பினார். இப்போது அதன் மீது அனுமனை மீண்டும் நிற்க சொன்னார். இம்முறை பாலம் உடையவில்லை. அதனால் தன் அசல் தோட்டத்திற்கு வந்த அனுமன் போரின் போது அர்ஜுனனுக்கு உதவுவதாக வாக்களித்தார். அதனால் குருஷேத்திர போர் தொடங்கிய போது அர்ஜுனனின் தேரில் உள்ள கொடியில் போர் முடியும் வரை தங்கியிருந்தார். குருஷேத்திர போரின் கடைசி நாளின் போது முதலில் தேரை விட்டு வெளியே வருமாறு அர்ஜுனனை கிருஷ்ணர் கேட்டுக் கொண்டார். அர்ஜுனன் வெளியே வந்தவுடன் கடைசி வரை உடன் இருந்ததற்காக அனுமனுக்கு நன்றி தெரிவித்தார் கிருஷ்ணர். அதற்கு தலை வணங்கிய அனுமன் தேரை விட்டு சென்றார். அனுமன் சென்ற அடுத்த நொடியே தேர் தீப்பிடித்துக் கொண்டது. இதை பார்த்த அர்ஜுனனுக்கோ ஆச்சரியமாக இருந்தது. அனுமன் மட்டும் தேரை காக்காமல் இருந்திருந்தால் வானளாவிய ஆயுதங்களால் அந்த தேர் எப்போதோ எரிந்திருக்கும் என கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் விளக்கினார். நன்றி, வணக்கம்.